குலசேகர ஆழ்வார். குலசேகர ஆழ்வார் கேரள தேசத்தில் பிறந்த ஒரு பெரிய உத்தமமான ஒரு சத்திரிய ஆழ்வார். அவர் என்ன பண்ணுறார், நித்தியபடி அவர் வந்து ஸ்நானம் பண்ணுறதுக்கு முன்னாடி எண்ணெய் தேய்ச்சி விடுவார். அப்படி எண்ணெய் தேய்ச்சி விடும்போது அந்த நேரத்தில் கூட பகவானுடைய அந்த நாமத்தையும் அவருடைய லீலையையும் அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக அவர் என்ன பண்ணுவார், ஒரு ஆஸ்தான கவியை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சு, இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கதா காலக்ஷேபம் பண்ணுங்க, நான் அதை கேட்டுண்டே தான் இந்த ஸ்நானம் எடுக்கணும் அப்படின்வார். ஏன்னா நீங்களே பாகவதத்தில் பார்த்துருக்கீங்க, பிரகலாத சுவாமி சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, எப்போவுமே பகவானுடைய ஸ்ரவணத்தை கேட்டுண்டுனே இருக்கணும். ஸ்ரவணம் கீர்த்தனம் முதல்ல வர்றது என்னன்னா ஸ்ரவணம், தச்சிந்தனம் தத்கத பிராணம் போதயந்தம் பரஸ்பரம். அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துட்டு இருக்கோம்னா கூட அந்த இடத்துல பகவானு தான் நம்ம நினைக்கணும். அதுக்கு சாட்சியாக இருந்தவர் குலசேகர ஆழ்வார். அப்படி ஒரு முறை குலசேகர ஆழ்வார் ஸ்நானம் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கார். அப்போ அங்கே இருக்கிற ஆஸ்தான கவி என்ன பண்ணுறார், வால்மீகி ராமாயணத்தை எடுத்துட்டுருக்கார். அப்படி எடுத்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ராமர் பிறந்தார், அடுத்தது வசிஷ்டருடைய குருகுலத்துக்கு போயிட்டார் அப்படின்வாங்க. உடனே குலசேகர ஆழ்வார், நிறுத்து நிறுத்துங்கோ, இப்போ தானே குழந்தை பிறந்தது, அதுக்கு எங்கே தாலாட்டெல்லாம் பாடலையே அப்படின்னு கேட்பார். அப்போ அந்த வித்வான் சொல்லுவார், இல்லை சுவாமி அப்படி தான் இருக்குது, அதனால் பாடலை போல இருக்குது. ஏன் கௌசல்யா பாடலையா? உடனே நினைச்சார், நம்ம பாடணும். கௌசல்யா பாடலாம் என்னென்னு, தானே ராமனுக்கு தாயாக தாலாட்டு பாடணுன்றதுக்காக 10 பாசுரங்கள் எழுதி வச்சுருக்கார் ராமனுக்கு தாலாட்டுன்னு. அவ்வளவு தாய் அன்பு, அந்த அளவுக்கு பக்தி பிரபாவகத்தில் இருந்தவங்க குலசேகர ஆழ்வார்.